ஹாய் காய்ஸ், நான் தான் ஹரிஸ்கர் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பேசுகிறேன். இன்றைக்கான சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2v4 வந்திருக்கும். ஹரிஸ்கர் ப்ரோவோட 10,000 டைமண்ட் கோல வைக்கணும் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா 2v4 வந்திருக்கும். இதில் வெறித்தனமான ஒரு சேலஞ்ச், மோஸ்ட் கில் சேலஞ்ச் தான். ஒவ்வொரு ரவுண்டும் பார்த்தீங்கன்னா யார் அதிக கில் லீடிங்கில் போகிறாங்களோ அவங்க சொல்கிற கன், அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற கண்ணை தான் எடுத்து அவங்க ஆடணும். இது உங்களுக்கு புரியாது, ஒவ்வொரு ரவுண்டு போக போக சொன்னாதான் புரியும். ஆமா, டெசர்ட்டிகள் தான் எடுக்க முடியும். இதுல என்ன சேலஞ்சுனா, இப்ப கில்லு நான் லீடிங்ல போயிட்டேன் அப்படின்னா அவளுக்கு அந்த டைமண்ட். இப்ப எனக்கு அதிக கில் இருந்துச்சுன்னா என்ன ஐடியாவே வச்சுக்க ப்ரோ. கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டான கேமிங் பிராண்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது பேர் பார்த்தீங்கன்னா Lotus 365. இது வந்து ஓல்டஸ்ட் கேமிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா, 2015 இருக்குது. உங்களுக்கு ஃபுட்பால், கிரிக்கெட், டென்னிஸ் இது மாதிரி நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். 1000 மேலே நிறைய கேம் இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணி விட்ராவும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் இப்போ வெயிட் பண்ணாமல் போங்க. அது மட்டும் இல்லாமல் கிவேவையும் இப்போ போய்கிட்டு இருக்கு, iPhone 13 Pro Max புல்லட் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கு. கிவேவையில் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்க ஐடியா ப்ரோ, இது இப்ப கிரியேட் பண்ணிருந்தீங்க ஐடியா? இல்ல ப்ரோ, ப்ரோ இது 70 லெவல் ஐடி ப்ரோ. ஐயோ, நம்பி தான் ஆகணும் ப்ரோ. இதெல்லாம் போங்க, என்ன அடி போட்டு நீங்க அடிக்க பாத்துக்கிறீங்க, அதெல்லாம் நல்லது இல்ல. ஒண்ணு ப்ரோ, என்ன லாங்ல இருந்து அடிக்கிறான் ப்ரோ. போச்சா, ஒண்ணு எங்க இருக்கான் என்ன எடுத்து ஆட சொல்றாரோ அந்த கண்ணு தான் ஆடணும். பாருங்க, ஒரு மல்லு கட்டிட்டு நாலு பேத்து கூட. ஐயோ, என்ன வேற M10 அடி கண்ணை மாத்திக்கலாமா இல்ல அலியதா ஆடணுமா ப்ரோ? ஐயோ ப்ரோ, இவன் இவன் அதுதான் ப்ரோ. என்ன சிவப்போ என்ன உங்களுக்கு பாத்தீங்களா, இங்க அப்படியே ஹைடனா சவால் விடுறாரு. ஹைடனா சவால் விடுறாரு. அந்த லாங்ல இருக்கிறவன் தான் அடிச்சிடறான், கொஞ்சம் பார்த்து ஆடுங்க. டேய் டேய், ஐயோ போச்சு ப்ரோ. என்ன கொண்டா ப்ரோ, M10லயே அழுத்தி கொண்டா ப்ரோ. ஐயோ, இவர் வேற நாலு எப்படியோ யாரோ அடிச்சிருக்கா. என்னோட அதிகில் அடிக்கிறாங்க, கூடு வேற மாதிரி. நைஸ் ப்ரோ, யார காப்பாத்துறாங்க? ஹீல் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். ஹீல் பண்ணல ப்ரோ. முதிய அங்க பாருங்க, கீழே தான் கிடக்குறான். ஹிந்தி பேசிட்டு அடிக்கிட்டு இருக்கே, அமைதியாரு. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படியாவது செத்துரு ப்ரோ, கஷ்டப்பட்டு செத்துரு ப்ரோ. இவன் அடிச்சினா உனக்கு போய் 5 பைசா தரம் ப்ரோ. 5 பைசா ப்ரோ? ஆமா ப்ரோ. ப்ரோ 5 பைசாங்கிறது எவ்வளவு பெரிய பணம் தெரியுமா?
செத்துட்டான். ஐயோ ஜஸ்ட் செத்துட்டான். ஐயோ ஐயோ ஐயோ, ஏ டிக் டிக் நிமிடங்கள் போச்சு. அவர் வீடியோ போட போறாரு, அவர் கமெண்ட் கொடுத்துச்சுனா நான் கொடுத்துட்டுக்கிறேன். என்ன ப்ரோ ஏசி அடிச்சேன் ப்ரோ? என்ன ப்ரோ, எனக்கு வெறும் 600 தான் இருக்குது, நான் எப்படி கன் வாங்குறது? என்ன கன் ப்ரோ? ஏன்டி இப்படி தான் ப்ரோ இருக்கு? எனக்கு ஒழுங்கா எனக்கு தெரியாது, கன் வாங்கி கொடுங்க ப்ரோ. சத்தியமா ஏன்டி டசட்டிகள் மட்டும் தான் வாங்க முடியும் என்னால? காசு இது என்ன அப்படி இருக்கு? ஏ இருக்கு இருக்கு, எனக்கு M10 இது இருக்கு, டபுள் பார்ல இருக்கு. எந்த கன் வேணா நான் எடுத்துட்டு போறேன். நீங்க நீங்க சொல்றீங்க எகனாமி கம்மியா இருக்கு, டசட்டிகள் தரேன், நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஆமா நீங்க டபுள் பேர்ல கொடுங்க, M10 லாடுங்க ப்ரோ. ப்ரோ டபுள் பேர்ல கொடு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீங்க என்ன நீங்க பாரு, M10 தான சொன்னீங்க ப்ரோ. M10 ல அந்த இது வராது ப்ரோ. M10 ல ஒரு கில். First blood. ப்ரோ தோ ஓட்டாம் ப்ரோ. சாரம் ப்ரோ என்ன தனியா இன்ன 3 கில். ஓ மை காட், உங்களுக்கு டாப் கொடுக்கணும்ல. எங்க இன்னொரு மேன்? ஐயோ அவன்ட்ட போய்டா சாவணும். டேய் நான் தெரி ஏன்டா சாவ வேண்டிய தான. எத்தனை கில்? எத்தனை கில்? நான் இருக்க பாக்குறேன். ஐயோ 2 கில் அடிச்சு அப்பதான் ப்ரோ. கில் டிஃபரண்ட்ல போயிட்டு இருக்கோம். ஓகே இப்போ என்ன கண்ணு ப்ரோ, நீங்க சொல்ற கண்ணு நான் எடுப்பேன் அவ்வளவுதான். இப்போ வந்து M10 தான் ப்ரோ. அதே M10ஆ? ஏன் ப்ரோ மாத்த சொல்ல மாட்டியே? M10 AC80 ரெண்டுல எது வேணால அடிக்க ப்ரோ, உன் சாய்ஸ் ப்ரோ. அப்படியா? சரி ரெண்டு கணமே அண்ணா. அதான் ரெண்டுல எது வேணால அடிக்கோங்க, ரெண்டையுமே கூட யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்ப AC80 எடுத்துக்கிறேன், அந்த M10 எடுத்துக்கிறேன். ஆ அதான் தெரியுது. ஓகே இந்த 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 வாட்டி விட்டுட்டா முடிஞ்சு போச்சு, அடிக்கவே முடியாது. அதனால இந்த வாட்டி எப்படியோ அடிச்சிடணும், 2 அடி அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்ட் லெவல் ஹெல்மெட் வச்சுக்கிறீங்க. ஆமா ப்ரோ தெரிஞ்சி. ஐயோ தத்ராயனிய சாரம் ப்ரோ, நீ முடிச்சிட்டேன் ப்ரோ, தத்ராய ப்ரோ. ப்ரோ ப்ரோ எல்லா கிளியும் நீ தான் ப்ரோ அடிச்சுக்கிற, அப்புறம் என்ன ப்ரோ அழுத்தினாங்க அழுத்தினாங்க ப்ரோ? என்ன ப்ரோ அங்க இருந்து இங்க என்ன ப்ரோ அடிச்சுக்கிற? கஷ்டப்பட்டு நான் அடிச்சுக்கோன பாதி லைட்டா அழுத்த பார்த்தா நம்ம ரெண்டு பேரும். ஐயோ 10 கிலா, இதுக்கு மேல வர மாதிரி ஐடியா இல்ல ப்ரோ. எங்க ப்ரோ சாரம் ப்ரோ தோத்த என்ன சொன்னீங்க? அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து தோத்த வந்து என் சிஸ்டத்துக்கு வந்து ஓஎஸ் போட்டு கொடுங்க. ஓகே ப்ரோ. சேனல்ல நிறைய பேர் ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்து டிஸ்கார்டே ஹேக் பண்றாங்க. ஒண்ணுனா ஹேக் ஆகாது, அதுக்கு பதிலா எனக்கு ஓஎஸ் போட்டு கொடுங்க. உங்க கடையில சார்பாக. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே பார்க்கலாம் ப்ரோ. இந்த வாட்டி கன் நான் சொல்லவே இல்ல, நீங்க போட்டு எடுத்து ஆடிட்டு இருக்கீங்க. நீங்க நீங்க சொல்றீங்க என்ன ப்ரோ நடப்பேன் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு M10 வச்சிருக்கீங்களா? ஆ M10 வச்சிருக்கேன். அதே M10 AC80 ரெண்டுல எது வேணாலும் அடிக்கங்க. ஆ சரி, உங்களுக்கு காண்டி ஆறேன். டெசர்ட் ஈகிள் என் கையில இல்ல. ஓகே அப்போ மொத நான் சொன்னதா ஆடலையா ப்ரோ? நீங்க சொன்னதா ப்ரோ ஆடுறேன். இல்ல முன்ன முன்ன நீங்க சொன்ன கண்ண தான் அடிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த AC80 M10 வந்து தான் அடிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணா வீடியோல பாருங்க. எனக்கு என்னமோ இந்த சைடு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படி சுத்தி வரேன். சாரம் ப்ரோ எத்தனை பேரை சமாளிச்சுட்டு இருக்கீங்க? ஓ இங்கே ப்ரோ அடிக்கிறாய் ப்ரோ, வச்சு ப்ரோ தாவ போறேன்னு நினைக்கிறேன். அடி ஆகிட்டீங்களா?
ப்ரோ உனக்கு வேற போட்டு அழுத்த அழுத்த நட்டிருக்கிறாங்க. டேய் 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 நாசமா பண்ணானே க்ளோல மாட்டிட்டு அப்படியே கொண்டான் ப்ரோ. வேற எமோட் வேற போறான் ப்ரோ. அட பாவி ப்ரோ, இத சாக்கா வச்சிட்டு எப்படி அடிக்கிறீங்க பாத்தீங்களா கில்லு? நான் ஒருத்த மண்டி ப்ரோ 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 1 HP ப்ரோ. வாவ் சூப்பர், 1 HP ல ஒருத்த நான் அடிப்பாரா? ரெண்டு பேர் இருக்காங்களா? எலிமினேட்டா பட்டு வந்தேன். ஆமா எலிமினேட். ஏறா மாதிரி ஏறா மாதிரி இருந்தாலும் நம்ம தான் 4 ரவுண்ட் லீடிங்ல இருக்கோம். ஆனா நான் இன்னும் 3-4 கில் எடுக்கணுமா நானு? ஒளிஞ்சு நின்னு தாக்குறாங்க ப்ரோ. யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அது முக்கியமா ஒரு பையன் வரவே மாட்டேங்குது. ஜூனியர் ஜூனியர் தான் எங்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இருங்க, அவர் எப்படிங்க இங்க நாமளே பிரச்சனை இல்லக்காரன் வேற வந்துடுறான் வேலை இல்லாம. போச்சுடாடி என்ன மட்டும் அழுத்துறவங்கதான் ப்ரோ வராங்க. வேற எனக்கு எமோட்டு போட்டே சாவடிக்கிறான். போடு பண்ணி போரு என்ன பண்ணாரு? ப்ரோ நல்லா அடிக்கிறாயே ப்ரோ. ப்ரோ விட்டு கூடாது ப்ரோ. நம்ம ரெண்டு பேரும் சேலஞ்ச் அங்க பாருங்க, அங்க அடிக்க ஆரம்பிக்கிறாய் நம்மள. பாருங்க எத்தனை ஒரு ஏச தான அடிக்கணும். ஏச அடிச்சா உங்களை மிஞ்சிருவேன். அடிச்சா போச்சு. எனக்கு எங்க எங்க எனிமி வராங்க, யார டார்கெட் பண்றாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதான் ப்ரோ எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை. ஐயோ ப்ரோ நான் வர க்ளோல் எடுக்கல ப்ரோ. க்ளோல் வச்சிருக்கீங்களா? ஓ அந்த பையனை கொண்டீங்களா? என்ன க்ளோல் இல்ல அதான் கேக்குறேன். ப்ரோ கொண்டேன் கொண்டேன். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு க்ளோல் தரேன். எடுத்துட்டீங்களா? ஆஹா பக்கத்துல இருக்கு பாருங்க, பக்கத்து புட்டியில போடு. பாத்து ப்ரோ பின்னாடி எல்லா சைடு இருக்கான். அப்படி போடு பின்னாடி பின்னாடி அடிக்கிறான் பாருங்க. இங்க ப்ரோ இருக்கான். இந்த தான் இருக்கான், என் பக்கத்துல இருக்கான். அப்ப அடி வாங்கி சாவல இல்ல ப்ரோ. ஐயோ ஐயோ அந்த ஒரு கில் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே. ஐயோ ஐயோ ப்ரோ அழுத்திட்ட ப்ரோ. ப்ரோ 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 எஸ்ஆர் ப்ரோ செத்துருங்க ப்ரோ. அவனே அவனுக்கான ஒரு கெட்டு வச்சேன் ஓகேவா? அதாவது M10 ல ஒரு கெட்டு வச்சேன். இங்க தான் ப்ரோ இருக்கான். போடு எட்டா போடு. என்ன ப்ரோ படல எங்க போடுங்கறீங்க ப்ரோ? இவன அவன் வந்து நல்லா பிளான் பண்றாங்க. டண்டாம் பாருங்க. கம் ஆன் அடிச்சிரீங்களா பாருங்க. அடிச்சிரீங்க அடிச்சிரீங்களா சர் ப்ரோ? தோத்துறீங்க. அவட கரும முடிச்சோனே டேய் ஏன்டா அப்படி பண்ற? என்ன ஏன்டா வந்து செத்துதீனா? ஐயோ எத்தனை கில்? ஆடா டேய் இன்னும் ஒரு கில் அடிச்சிருந்தா 11 வந்து 10th வந்திருப்பேன். அந்த 3-2 லே லீட்ல இருக்கு பார்க்கலாம். ஏன்டா என் கையில சாவ? நான் வின் பண்ணிட்டேனா எஸ்ஆர்எம் ப்ரோ அவர் சொந்த கையில இருந்து எனக்கு ஃப்ரீ OS.
பார்க்கலாம். ஓஎஸ்னா என்னன்னா என் சிஸ்டத்தையே டோட்டலாக அந்த வைரஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து டெலிட் பண்ணிட்டு எல்லாமே ரன் பண்ணுற மாதிரி. ஆமாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் இது படிக்கிறதோட என்ன ரெண்டு மடங்கு சேர்ந்து அடிப்பார். ஆ அப்படிலாம் இல்லை, அந்த லேக் ஆகாமல் இருக்கும் அவ்வளோதான். இப்போ லேக் இருக்குதுங்கிறாரு, இப்பயே எந்த அடி அடிக்கிறாரு. ப்ரோ ப்ரோ நீ என்ன ப்ரோ அங்கே இருக்க? எனக்கு ஏன் ரொம்ப இதாக பின்னாடி ஒரு தரேன் சார். ப்ரோ ஆட்ட மாட்டேன் ப்ரோ, வந்தா நிமிடங்கள் யாரு ரெண்டு ரெண்டு கிலோ அடிச்ச முடியும். உங்களை நான் என்ன பண்ணணுமோ இந்த ரவுண்ட் உங்களை அடிக்கவே விட மாட்டேன். மூஞ்சிக்கு முன்னாடி போயிட்டு உங்களை மாட்டி விட போறேன் ப்ரோ. இந்த மாதிரி போங்காட்டலாம் பண்ணக்கூடாது ப்ரோ, வாய்ப்பே இல்ல. ஐயோ இங்க என்ன அளப்படுறீங்க ப்ரோ? அமைதியா இரு ப்ரோ. இங்க ரெண்டு கில்லு ப்ரோ. ஐயோ எப்படி விடக்கூடாது? டிராவல் கீழ் முடிஞ்சிருச்சுன்னா என்ன ப்ரோ பண்றது ப்ரோ? இந்த பயம் பாரு இங்க இருக்கான். ஐயோயோ போச்சு. டேய் யாரா ப்ரோ என்ன எல்லாம் அடிக்கிறாங்க ப்ரோ? வேணும்னே சுத்து போட்டு அடிக்கிறாங்க ப்ரோ. ஏயா அந்த ஆளுக்குறானே அவன் போய் அடிங்கயா. ஏயா என்ன பண்றீங்க சுத்து போடுறாங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ என்ன சுத்து போட்டாங்க ப்ரோ, காப்பாத்துங்க ப்ரோ. எஸ்ஆர்எம் ப்ரோ நான் வந்தனா ப்ரோ அடிச்சிட்டீங்க. ப்ரோ அடிச்சிட்டா ப்ரோ, காப்பாத்துங்க ப்ரோ. முடியாது என்ன அடிச்சாங்க அத பாக்கல நீங்க? எப்படி விட மாட்டேன் ப்ரோ. 10,000 டைமண்ட் உங்ககிட்ட ஏண்டா மிஞ்சி போனா 1,500 வருமா வயசு? என்னது யாருமே இருக்க முடியாது ப்ரோ. கேம் ப்ளே பார்க்க போறேன்னு சொல்லி வந்தீங்க, ஆனா நான் அடி வாங்கறத தான் பாத்தீங்க. அடிச்சிருங்க அப்படின்னு ஸ்டாப் போட்டு வரீங்க. நீ வின் பண்ணா போயிரும் ப்ரோ. ப்ரோ இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணியே ஆகணும். நம்ம வந்து அடிச்சுக்கிறது அப்புறம் இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணோம். ஓகேவா ப்ரோ?
அப்படியே பாத்தீங்களா கமுக்கமா 10,000 டைமண்ட் சேவ் பண்ணலாம்னு பாக்குறாரு. அப்படிலாம் இல்ல, நம்ம நம்ம வின் ப்ரோ. வால் ப்ரோ 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 வால் மட்டும் தாங்க ப்ரோ ப்ரோ. இந்த மேட்ச் வால் எடுக்கல ப்ரோ. இந்தா ப்ரோ, இந்தா ப்ரோ, இந்தா ப்ரோ, வால் வால் தாங்க. லாஸ்டா என்ன பெருமையா பேசணும் சரியா, நான் அடிச்சனாலும். அப்புறம் எஸ்ஆர்எம் ப்ரோ அந்த வால் கொடுத்ததுனால தான் நான் வின் பண்ணேன் அப்படிங்க. ஐயோ ஐயோ ஐயோ, உங்க கிட்ட வாழ பெரு நான் சேர்த்து போயிட்டேனே ப்ரோ. எப்படி அந்த மேட்சை முடிச்சு விட்ரு ப்ரோ. ஐயோ ஐயோ ஐயோ, நானே எமோட்டா போடுறேன் டேய் ஃபர்ஸ்ட் ப்ளட் ப்ரோ. இப்படி நான் அடிச்சிரு ப்ரோ, பால்லாம் கொடுத்துருக்கேன், உனக்காக உயிரியே கொடுத்துருக்கேன். அதாவது நான் வீரு மாதிரி சீக்கிரம் ப்ரோ, சீக்கிரம் ப்ரோ, வேற அடிச்சு ப்ரோ. போடு வேற மாதிரி, வேற மாதிரி. இதை தான் நான் எதிர்பார்த்தேன் பாருங்க. அவ்வளவுதான், இன்னும் ஒருத்தர் ரைட் சைடுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச ஒருத்த ஆஃப்லைன் அடிக்க மாட்டான், பேக் ஜம்ப். அவன் கிட்ட போயிட்டு பேக் ஜம்ப் வந்து அடிங்க. இவன் பக்கத்துல போய் இப்படியா இப்படியான்னு சொல்லிய காமிச்சிங்க, அடிச்சு விட்டீங்க. ப்ரோ நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்கள்கிட்ட குளோவால் தந்ததுனால தான் நீங்க வின் பண்ணீங்க. ஆ சரி, அதையும் ஒத்துக்கிறேன். ஆமா, வால்ல நீ யார் பொறிச்சிருப்பான் என்னைய. சரி, அந்த ஃப்ரீ ஓஎஸ் எப்ப ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா இது பண்ணிடுவேன். இந்த வீடியோ நீங்களே சொல்லிருங்க. யார் ஈவெண்ட் சுத்தறாங்கன்னு தெரியல. ஆமா ப்ரோ, ஒருத்தர் ஆஃப்லைனு. சரி ஓகே, இந்த வீடியோல வேற தனமா ஹரி ப்ரோ வந்து சேலஞ்ச் எல்லாம் வின் பண்ணி விட்டார். அவருக்கு பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீயா ஓஎஸ் போட்டு கொடுத்துறேன். என்ன பண்றது, நான் 10,000 டைமண்ட் காசப்பட்டேன் பாத்தீங்கன்னா. நீங்க 10,000 டைமண்ட் கேட்டியா, சும்மா தான் அலான் சொன்னேன், ஆனா நீங்க ஓஎஸ் பண்ணோம். சரி ஓகே ப்ரோ, நான் பண்ணி கொடுத்துறேன் ப்ரோ. ஆமா ஓகே, இதோட பாத்தீங்கன்னா गाइस இது எல்லாமே ஃபன்னு தான். முடிஞ்சதுல என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வர்க்க லைக் பண்ணுங்க. ஓஎஸ்னா என்னன்னா, என் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஹேக் ஆனதுக்கு நிறைய எஸ்ஆர்எம் போய் ஹெல்ப் பண்ணார். அந்த யூஎஸ்பி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாரு, எப்படி இப்படிலாம் பாஸ்வேர்ட் போடணும், எவ்வளோ இது பண்ணணும்னு. ஸோ நான் வந்து இவர்கிட்ட தான், இவர் மூலியமாக தான் இப்போ நான் போட போகிறேன், பார்க்கலாம். ஏன்னா மற்ற ஆளுக்குன்னா அது வந்து ஒரிஜினல் வாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2,000-1,500 இந்த மாதிரி வரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே எனக்கு ஏற்றி வச்சிட்டாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா போடுறது மட்டும் தான் பாக்கி, அதுவும் பார்த்தீங்கன்னா கீ வரணும் போட்டுருவாரு. ஓகே, அதுவே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியே பார்த்தீங்கன்னா இதிலே என் ஐடியெலாம் லாக் பண்ணி இது பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ நான் டக்குன்னு வெளியே போயிட்டேனால லாக் அவுட் அடிச்சிடுவேன், ஏன்னா பயமாக இருக்குது எது எது ஹேக் ஆகும் எப்படின்னே தெரியல. ஓகே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறமா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கமெண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஹரிஸ்கார் ஃபேமிலின்னு மறக்காமல் கமெண்ட் அடிச்சு பார்க்க விட்டுருங்க. லவ் யூ கைஸ், பை 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 பை.